நிறைய விலங்குகள்லாம் இருக்கு. அதை காட்டும்போது பயங்கரமா நிறைய முடியோட நிறைய முடியோட ஒரு சிங்கம் இருக்குது, அப்புறம் யானை இருக்குது, நிறைய இருக்கு, மயில் இருக்கு, புலி இல்லை, புலி இல்லை, புலி சிறுத்தெல்லாம் இல்லை, நாய் இருக்கு, நரி இருக்கு, ஓனா இருக்கு, கரடி இருக்கு. இதுல என்ன போச்சு, ஒரு நாள் அந்த சொன்னீங்களா அந்த முடியோட இருக்குது ஒரு உலகம், பேர் என்ன சொன்னீங்க, பேர் என்ன, அந்த முடியோட இருக்கிற உலகம் பேர் தமிழ்ச்செல்வம். நான் என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட, முடியோட இருக்கிற ஒரு பெரிய விலங்கு சிங்கத்துக்கு தமிழ்ல என்ன, யாருக்காக தெரியுமா, இங்கிலீஷ்ல தெரிஞ்சிருக்கு, தமிழ்ல சிங்கம், சிங்கம் தமிழ் இல்லை, சிங்கத்துக்கு தமிழ்ல அரிமான்னு சொல்லுவாங்க, அரிமா மான்னா விலங்கு, தமிழ்நாட்டுல சிங்கம் கிடையாது, சரி அதனால அதுக்கு என்ன பேர் வச்சாங்க, அரிமான்னு சொல்லுவாங்க. சரி உண்மையிலேயே புலி இருந்தா புலி தலைவரா இருக்கும், இல்லன்னா யானை இருக்கும், யானை தான் காட்டுக்கு தலைவர்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, யானை போறத வச்சுதான் அந்த விலங்குகள்லாம் பாதை அமைக்கும், அதனால யானையை தான் காட்டுக்கு தலைமையா வச்சிருப்பாங்க. அந்த காட்டுல என்னாச்சு அப்படின்னு சொன்னா, பெரிய அறிவா இருக்கு, புலியும் கிடையாது, யானையும் கிடையாது, அந்த சிங்கம் என்ன சொல்லுது, டேய் இல்லை ஒழுங்க கவனி, நான் தான் இனிமேல் உனக்கு தலைவர், நான் தான் இனிமேல் உனக்கு தலைவர், நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடுச்சு. மற்ற விலங்கும் வருது, டேய் இங்க போகாதீங்க வா, இன்னைக்கு நான் ஒண்ணு அடிச்சு சாப்பிடுவேன் அப்படின்ட்டு எந்த விலங்கையா பாக்குதோ, ஏதாவது ஒரு முயலை பிடிச்சி வரட்டு, அடுத்து ஒரு மானை பிடிச்ச மிரட்டு, இப்படி ஒவ்வொருத்தரையா வந்து இப்படி மிரட்டி மிரட்டி ஒவ்வொரு நாளா சாப்பிடுது. இந்த சிங்கம் பண்ணக்கூடிய அளப்பற தான்கள் ஒவ்வொரு நாளும் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப என்னதான் பண்ணலாம், என்னதான் பண்ணலாம் அப்படின்னு அப்படி இருக்கும்போது ஏன்னா தமிழ்ச்செல்வம் சரி கதை வேணுமா, வேணாமா வேணுமா, சரி என்னாச்சு, அந்த சிங்கத்தோட அளப்பை தாங்கல இப்படியே இருந்துச்சா, எல்லா விலங்குகளும் கவலையாகி போச்சு, மானுக்கு கவலை, முயலுக்கு கவலை, மயிலுக்கு கவலை, இப்படி ஒவ்வொரு குட்டி விலங்குகளுக்கெல்லாம் கவலை, எதை பார்த்தாலும் மிரட்டி மிரட்டி ஆடி சாப்பிடும். என்ன பண்ணுச்சு, அவங்களும் உங்களை போல ஒரு அழகான ஒரு விலங்கு, உங்களை போல ஒரு அழகான ஒரு விலங்கு, என்ன சொல்லுது, டே டே இங்க பாரு நான் சொல்றது கேளு, அந்த சிங்கத்தை நம்ம இறக்கி அனுப்பி விடலாம், நீ என்ன பண்ண போற, நீ ஒரு சின்ன குரலுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு, இல்லை நான் சொல்றது கேளு, அந்த சிங்கத்தை நாம் அடிச்சிடலாம், இறக்கி விடலாம். எல்லாம் என்ன பண்ணுது, முதல்ல வந்து குரல் பேச்சு கேட்குது, அப்புறம் கடைசியாக வேற வழி இல்லை, யாரை பார்த்தாலும் அடிச்சு அடிச்சு சாப்பிடுது, சரி எப்படியாவது இந்த தொல்லை கொண போதும் அப்படின்ட்டு குரங்க எல்லாரும் ஏற்றுக்கணும், எல்லா விலங்கும் வருது, மயில் உயர் இருக்கட்டும் குரங்க அங்கே ஓட்டு, நீ நிறைய சரி எல்லாம் இருக்கும்போது வருது குரங்கு, குரங்கு பிரடி இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துடுச்சு, வந்துட்டு இருக்கும்போது அந்த சிங்கத்தை பார்த்து சொல்லு, இனிமேல் நீ இங்கே ஒன்றும் வாலாட்டக்கூடாது, நான் தான் இந்த காட்டுக்கு தலைவர் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லு. சிங்கத்துக்கு என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி போற இப்படி போற, இப்படி வாழ ஆட்டிட்டு தான் ஒன்று பண்ணுவேன், இதில் உனக்கு இதெல்லாம் விளையாட்டா, சும்மா நான் தூக்கி உன்னை ஒரு அடி அடிச்சா நீங்க முன்னெல்லாம் போயிடும் அப்படின்னு மாதிரி, இந்த வெத்து பேச்செல்லாம் வேண்டாம், நான் தான் இந்த காட்டுக்கு தலைவர் அப்படின்னு அந்த குரங்கு மறுபடியும் சொல்லு. குரங்கு பின்னாடி மற்ற குட்டி விலங்குகள்லாம் சேர்ந்துச்சு, சேர்ந்துட்டு இருக்கும்போது சொல்லு, ஜபார் உன் தலையில ஓங்கி அடிச்சா உங்ககிட்ட அடிச்சு நான் ஒரே பிடிச்சி பிடிச்சி துப்பிடு அப்படின்னு சொல்லுவார். இந்த வெத்து பேச்செல்லாம் வேண்டாம், நீ என்ன செய்வியோ அதை விட பெருசா நான் செய்வேன் அப்படின்னு அந்த
குரங்கு சொல்லுது. யார்கிட்ட சொல்லுது? சிங்க சொல்லுது, நான் ஒரு பெரிய காட்டு எருமையவே சண்டை போட்டு அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லு. ஒரு யானையை கூட நான் தாக்குவேன், ஒரு பெரிய மானை நான் விரட்டி பிடிச்சி அடித்து தின்றுவேன், தெரியுமா? இப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லு. இங்கே பார், எவ்வளோ பெரிய ஆளோ தெரியாது, உன்னை விட நான் பெரியாள், நீ என்ன பெருசாக செஞ்சிருவே அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு தான் பயம் வந்துச்சு. விட்டி விழுந்துடும் அடிச்சு தின்னு நம்மளை ஒரே நேரம் ரெண்டு பேரும் அடிச்சு தின்னாலும் அதனால அமைதியாக இருக்கணும், நம்ம போயிடுவோமா? பார், நான் சொல்கிறத கொஞ்சம் ஒழுங்காக கேள், தப்பிச்சுக்கலாம், கொஞ்சம் ஒழுங்காக அப்படின்னு நான் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்கேன். அந்த பக்கம் பார்த்தியா, சூரியன் மறைஞ்சிட்டு, இந்த சூரியனை நான் முழுசாக மறைச்சிருவேன் தெரியுமா? நம்ம சொன்ன உடனே முதல்ல எல்லா விலங்கும் அப்படி பார்க்குது. பார்த்தோன்னா அந்த சிங்கம் சிங்கம், ஏ இந்த கொஞ்ச நேரம் ஆனால் அந்த சூரியன் மறைஞ்சிட்டு போகுது, அது என்ன நீயா மறைக்கிறது அப்படிங்கிற. இவா நான் இப்படிலாம் சொல்லுவேன், இந்த பொருள் நாளைக்கு பகலில் எல்லாம் விழிஞ்சி சூரியன் நிற்கும் போதே நான் அதை முழுசாக ஒரு மந்திரம் போட்டு மறைச்சிருவேன். நாளைக்கு நான் மறைச்சு காட்டுறேன், அப்போ பாருங்க அப்படின்னு சொல்லி உன்ன எல்லா விலங்கும் கொஞ்சம் அமைதியாகிடுச்சு. இங்கே பார், உன்னால் முடியாது, சும்மா வாய் சாப்பிடலாம் கூடாத, நான் செய்யலன்னா பார், நான் சொன்னால் சொன்னது போல் செஞ்சு காட்டுவேன், நாளைக்கு வந்து பாரு. சரி, நாளைக்கு வரைக்கும் காத்திருப்போம்னு இருக்கிறாங்க, எல்லா விலங்கும் வந்துட்டாங்க, காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எல்லா விலங்கும் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க எல்லா விலங்கும் சூரியன் இருக்குது. சூரியன் எழுந்துச்சு கிழக்கு, எந்த பக்கம் சூரியன் எழும்போ கிழக்க எழுந்திரிச்சு சூரியன் வந்துச்சு. அப்போ எல்லாரும் பார்த்து இருந்து கேட்குறாங்க, மறைப்பேன்னு சொல்லியில்ல, மறைச்சு காட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் மறைச்சு காட்டுறேன், எப்போன்னு சொல்லுவேன், பகலில் தானே, கொஞ்சம் போர் நானே மந்திரம் சொல்லுவேன், சொன்ன உடனே மறையும் அப்படின்னு சொல்லுவேன். சொல்லிட்டு என்ன பண்ணுது, இதே கொஞ்ச நேரம் வந்து பண்ணது, ஆட்டம் காட்டுறது எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நேரம் பார்க்க, நேரம் பார்த்து கொஞ்ச நேரம் ஆன உடனே பார் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பார்த்துட்டுருக்குறாங்க. அப்படியே கதிர அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாக அப்படியே எல்லாம் பார்த்து என்னன்னே புரியல. உடனே அப்போது எல்லாரும் அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க, சிங்கத்துக்கும் அப்படியே பயம் வந்துச்சு, எல்லாம் இருட்டு இருட்டில் எல்லாம் இருட்டில் அப்படியே அரண்டு அரண்டு அவங்கவுங்க இருக்கிற இடத்துல ஒழுங்கு உட்காந்துருக்குறாங்க. பறவைகளுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, அந்த சிங்கத்தோட கொட்டத்தை அடைக்காச்சு. உடனே கிளி அந்த குரல் எழுப்புது, கிளி எப்படி குரல் எழுப்பும், கிளி எப்படி அழகாக மைனா குரல் எழுப்பு, இதெல்லாம் குரல் எழுப்பும்போது குயில் என்ன பண்ணுவோம், பக்கத்துல சிங்கம் இருக்குதா, ஏய் நரி சுமார் ஏற்கனவே அந்த குரங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருச்சு, நீ சும்மா இரு அப்படின்னு தலையில ஒரு தலையில ஒரு தட்டு தட்டு போட்டு அமைதியா இருந்தது. அமைதியா இருக்கும்போது அப்போ கொஞ்ச நேரம் ஆக ஆக எல்லா பயமாகும், என்ன போச்சு அரைஞ்சு போச்சு, இப்போ கஜரமனா வர வச்சுறேன், ஏன் மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு குரங்கிட்ட கேட்குறாங்க. குரங்கு சொல்லுது, இங்கே பார், நான் தான் தலைவன்கிற இந்த அறிமை ஒட்டு, நான் உடனே சூரியனை வர வச்சேன், எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. பணம் கழிச்சு இந்த விலங்கு அமைதியாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற கரடி நரி ஓனா இதெல்லாம் அறிமாவை பார்த்து சொல்லுவோம், சிங்கத்தை பார்த்து. இங்கே பாரு, முழுசாக இருட்டாக இருந்தால் நம்மளும் வேட்டையாட முடியாது, அதனால் ஒழுங்காக வர சொல்லு, அப்படி பகல் சாயந்தரம் வந்தால் தான் விலங்குகள் வெளியே போவோம், நம்ம வேட்டையாட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அறிமா வேறு வழி இல்லாமல் சரி போ குரங்க நீ ஏன் தலைவராக இருந்தோம்
இல்லையா? சரி தலைவரா, இப்போ உங்களுக்கு நானு சரி எந்த குரங்கோ ஏதோ ஒரு குரங்கு தலை. சரி சரி, அந்த குரங்கு சொன்ன அந்த குரங்கு தான் தலைவர்னு எல்லாம் ஏத்துக்கிட்டாச்சு. ஏத்துக்கிட்டாலும் இன்னும் இருக்கிறதா இருக்கு. ஏன் குரங்க சொன்ன மாதிரி ஏன் செய்யல அப்படின்னு நீங்க அவசரப்பட்டதான் நான் செய்ய மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க குறுக்க ஏதாவது பேசுனா மந்திரம் கெட்டு போயிடும். குறுக்க எதுவும் பேசாத, நான் மந்திரம் சொன்னாதான் மறுபடியும் கெட்டு வந்து பேசுறேன். சரி அப்படின்ட்டு நான் அப்படியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு மந்திரம் சொல்லு. சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கதிரன் வெளியே தெரிய தொடங்குது. முழுசா வந்துச்சு எல்லா குழந்தை மறுபடியும் மகிழ்ச்சியா போயிடுச்சு. இந்த குரங்கு இந்த அரிமா மட்டும் இப்படியே போகுது. ஏன் போந்து போச்சே, என்ன பண்றது? இனிமேல எந்த விளங்காத அது மதிக்குமா? ஏற்கனவே காட்டுல இருக்கிறதுலே சோம்பேறி விலங்கு எது தெரியுமா? பெருசா எழுப்பும் அதனால இப்ப அதுக்கும் வழி இல்லை. அதனால அமைதியா போகுது, எல்லாம் வெற்றி பெற்றாச்சு. இப்ப அந்த குரங்குக்கு ஒரு நண்பர், ஒரு அழகான ஒரு புயல், வெண்மணின்னு ஒரு புயல் அதுக்கு நண்பர். அது மட்டும் ஏய் குரங்கு, நீங்க சரி எப்படி இதை மறைச்ச? யானை யாரும் கூட முடியாதுன்னு வேற இதால முடியாது. இன்னொன்று குரங்கு நீ எப்படி மறைச்சங்க? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுங்க, ஒரு செய்தி தலை எடுத்து காட்டு. என்ன இதை என்ன எழுதிருக்கு பாத்தியா அப்படின்னு? எனக்கெல்லாம் படிக்க தெரியல, நீயே படிச்சு காட்டு அப்படின்னு. நாளை காலை 9:30 to 10:20 வரை சூரிய கிரகணம் நடைபெறும். சூரிய கிரகணம் நேரத்தில் 9:30 கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனை நிலவு மறைக்கிறது. சூரிய கிரகணம் தெரியல, எல்லாவும் சூரியனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கதிரனுடைய ஒளிய இந்த உலகம் அப்படியே மறைச்சிடும். மறைச்ச நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதுதான் சூரிய கிரகணம். இப்படின்னு இதை போட்டுச்சு. இதை யார் படிச்சது? குரங்கு. நானே ஊருக்குள்ள போயிட்டு வரும்போது வழியில தாளை பார்த்தன செய்தால இதை படித்தேன். படித்த உடனே இதை வச்சுதான் அந்த அரிமாவை நான் தோக்கடிச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு முதலே சொல்லிச்சு. அதனால தான் நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. பாத்தியா இப்போ ஏன் முயலே, நீ இப்படி சோம்பேறியா இருக்கலாமா படிக்க தெரியாம? நான் அதை படிச்சதுனால இப்ப என்ன பண்ணிட்டேன்? வெற்றி பெற்றுட்டேன், காட்டுக்கு தலைவனாக்கிட்டேன். நீயும் படிச்சீன்னா நீயும் பெரிய அறிவாளியா மாறினால, அதனால நிறைய படி அப்படின்னு இந்த முயலை பார்த்து யார் சொன்னது? குரங்கு சொன்னச்சு. யார் சொன்னது? குரங்கு சொன்னது. சரி சரி, நானும் போய் மாங்காட்டில் ஒரு நூலகம் இருக்குது, பெரிய நூலகம். மாங்காடு இல்லை, பூந்தமல்லியில் ஒரு நூலகம் இருக்கு, பெரிய நூலகம். அந்த நூலகத்தில் ஒரு 30 குரங்குங்க இருக்கும். நானும் குறுக்க போய் நானும் உட்காந்து படிக்க போறேன் அப்படின்னு சொன்னச்சு. சரி சரி, கதவு திறக்கும், வெள்ளிக்கிழமை மட்டும் போகாத, மற்ற நாள் போ. வியாழக்கிழமை போனா அங்க கதை கேட்கறதுக்கு நிறைய குரங்கு இருக்கும். நீ அன்னைக்கு போனா நீயும் கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாங்க.